ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வரிசட்டி பாளையத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு கோவில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோவில் ஒன்று இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மாசி பெரியண்ண சாமி கோவில் தான் இந்த வரிசட்டி பாளையத்தில் வந்து செம்ம ஃபேமஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த கோவிலுக்கு வெளியே தான் இருக்கோம். வெளியே வந்து இங்கே பாருங்கள், ஒரு பத்தி சூடம் விற்கிற கடை வந்து வெளியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நம்ம உள்ளார போகலாம். இங்கே பாருங்கள், உள்ளார வந்தோனையுமே இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாசி பெரியண்ண சாமியோட கோயில் நுழைவாயு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காமாட்சி அம்மனும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், அன்னை காமாட்சி அம்மனாலயம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்ரீ மாசி பெரியண்ண சாமியோட கோயிலும் காமாட்சி அம்மனோட கோயிலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், நேராக உள்ளது வந்து காமாட்சி அம்மன் கோவில், சைடில் இருக்கிறவர் வந்து நம்ம மாசி பெரியண்ண சாமி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம மாசி பெரியண்ண சாமி மகாவரம் படைத்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இங்கே உள்ள புளியாஞ்சோலை மேலே கொல்லிமலை இதில் உள்ள எல்லா சாமிக்கும் பெரிய வரம் படைத்தவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசி பெரியண்ண சாமி. இங்கே பாருங்கள், கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய வேல் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கே சூப்பராகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பெரிய வேல் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம மாசி பெரியண்ண சாமி சின்ன குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. இங்கே பாருங்கள், இதான் வரிசட்டி பாளையத்தில் உள்ள நம்ம மகாவரம் படைத்த மாசி பெரியண்ண சாமி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வேண்டிக்கோங்க. இப்போ அன்னைக்கு அமைச்சியாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் காமாட்சி அம்மனோட சில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உள்ளார வந்து தனியாக சிலை இருக்குது. இங்கே பக்கத்தில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிலை தான். சரி, அதுக்கு வெளியே வந்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த கோவிலில் நிறைய சாமிகளோட பதிவுலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மதுரை வீரன் சாமி இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்களேன், இதான் மாசி பெரியண்ண சாமியோட நுழைவாய்வு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு இங்கே பாருங்கள், ஆலாத்தி வெள்ளை அம்மாள்ன்ற மாதிரி ஒரு சாமியும் இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து இது மாசி பெரியண்ண சாமி கோயிலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், தூரத்தில் மகாவரம் படைத்த மாசி பெரியண்ண சாமி. இங்கே வந்து வரிசடி பாளையத்தில் இந்த மாசி பெரியண்ண சாமி கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் வந்திருப்பீங்க, வந்திருந்தீங்கன்னா யாராச்சும் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு வெளியே பெரிய ஒரு மணியும் வச்சுருந்தாங்க. சரி, இப்போ வந்து நம்ம இன்னும் என்ன சாமி இருக்குன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், மேலே ஒரு பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சரியாக அழிஞ்சிருக்கு, எனக்கு சரியாக படிக்க தெரில. இங்கே பாருங்கள், நம்மளும் வந்து எல்லா சாமியும் வணங்கிக்கிட்டே இருந்தோம். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம், எங்கள் ஒய்ஃப், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா. சரி, இந்த பக்கம் வந்து கீழே இங்கே பாருங்களேன், ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நாகம்மா சாமி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து யாருக்காச்சும் குழந்தைலாம் தொட்டில் கட்டி போட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆலமரத்துக்கு அடியில் உள்ள வேலும் புளியாஞ்சோலையில் உள்ள மாசி பெரியண்ண சாமியும் கொல்லிமலையில் உள்ள மாசி பெரியண்ண சாமியும் ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை, ஏன்னா வந்து இது மாதிரி ஒரே நேர்கோட்டில் மூணு சாமியும் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சரி இப்போ வந்து நம்ம சைடுக்கு போகலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கோயில் பேக் சைடுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
சின்ன குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்து தாராளமாக இடம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லாம் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா ஹாய்ன்ட்டு ரெண்டு குழந்தைங்களும் சொல்லிட்டு போணுச்சு. இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து இங்கேயும் பதுவில் தான் ஃப்ரெண்ட்ஸு சாமியை வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், உதிரக்கருப்பு, அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ராசாயி அப்படின்ற மாதிரி எல்லாமே பதுவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து சிலை இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து மந்திர மகாமுனி சிலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், இந்த கோபுரம் வந்து நம்ம அன்னை காமாட்சி அம்மனோட கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேக் சைடில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து அன்னை காமாட்சி அம்மனோட கோபுரம். இப்போ நமக்கு நேராக இருக்குல்ல, அது வந்து மாசிபெரியனசாமி கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாருமே ஃபேமிலியாக தான் வந்திருந்தோம். இங்கே வந்து அகோரபுத்ர என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியாக பேர் படிக்கலே இருங்க, அகோரபுத்தர சாமி சப்த ஏழு கன்னிமார்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சொம்பு அதாவது பாலிப்பாங்களா அதை வச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கோவில் கிளேரி கருப்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வரிசிட்டி பாளையம் நீங்கள் எல்லோரும் வந்துருந்தீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த கோயில் வந்து நிறையா பேருக்கு வந்து குடிப்பாட்டு கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடைசியாக இப்போ ஒரு கருப்பு கோயில் மட்டும் இருக்குது. இது மாசி பெரியண்ணசாமி கோயிலோட பேக் சைடு கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அன்னை காமாட்சி அம்மன் கோயிலோட கோபுரம். இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, இதான் அந்த கோயிலோட ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள், மாசி பெரியண்ணசாமியோட கோபுரம். இப்போ வந்து நம்ம கடைசியாக இன்னொரு கருப்பு கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம அங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ முத்து கருப்பண்ணசாமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் எங்கேயும் இல்லாத மாதிரி நம்ம கருப்பண்ணசாமி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேடத்தில் வந்து இந்த கோயிலில் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். முத்து கருப்பண்ணசாமி இங்கே பார்த்திங்களா, நம்ம கருப்பண்ணசாமி இந்த கோயிலில் கிருஷ்ணர் வேடத்தில் வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுத்தம் சைவன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பண்ணசாமியை பார்த்து எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு வழியாக கோயிலை சுற்றி முடிச்சுட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாருமே அக்கா ஒய்ஃப் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.